வணக்கம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சுப்பு சமையல். இன்றைக்கி நான் வந்து காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிறுகீரை கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி சிறுகீரையை நைஸாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டிருக்கேன். சிறுகீரை கூட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சிறுகீரை கூட்டுக்கு வந்து நம்ம வந்து சிறுபருப்பு ஒரு கால் கப் எடுத்துக்கிறோம். இந்த கப்பால் தலை தட்டினா அது கால் கப் அளவு. மெஷரிங் கப்பில் தான் நீங்கள் எடுத்துருக்கேன். இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கணும். அப்படி இல்லாதவங்க வந்து டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவு கூட சிறுபருப்பு எடுத்துக்கலாம். சிறுகீரை கூட்டுக்கு வந்து எப்போவுமே சிறுபருப்பு சேர்த்து கூட்டு செய்யும்போது கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணி விட்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சிறுபருப்பை நைஸாக கட் பண்ணி அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம், ஒரு பத்து பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கால் கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். காஞ்ச வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி, பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி. தக்காளி வந்து ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா கீரையில் ஆல்ரெடி தண்ணி விடும். இப்போ மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வர வைக்கிறோம். இப்போ காரக்குழம்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சு அதில் மூணு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிப்புக்கு வந்து வடகம் கொஞ்சம், கடுகு அரை டேபிள் ஸ்பூன், உளுந்து அரை டேபிள் ஸ்பூன், வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன். இப்போ தாளிப்பு வந்து கடுகு உளுந்து எல்லாம் பொரிஞ்ச பிறகு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பத்து பதினைந்து சின்ன வெங்காயத்தையும், ஒரு பத்து பல் பூண்டு, பழுத்த பச்சை மிளகாய் ரெண்டு இருந்துச்சு அதையும் கிரி சேர்த்து வதக்கி விடுறேன். நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். காரக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கியிருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு இப்போ பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கணும். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி மை போல் வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு லைட்டாக வேக விடுறேன். இந்த ஸ்டேஜில் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதக்கின பிறகு பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நான் மிளகாய்த்தூள் தனியாக தனியாத்தூள் தனியாக அரைச்சிருக்கேன். அப்படி இல்லாதவங்க வந்து குழம்பு மிளகாய் பொடி கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் தனியாத்தூள்லாம் தனியாக அரைச்சிருக்கிறதுனால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்து அந்த வெங்காயம் தக்காளி கலவையில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயையும் கத்திரிக்காயையும் ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காய் வந்து காரக்குழம்புக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கியூப் சைஸில் கட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வதக்கி விடுங்க.
வதக்கிட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு வேக விடணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் காரக்குழம்புக்கும் அந்த சிறுகீரை கூட்டுக்கும் தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிக்கிறேன். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துகிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து மிக்சி ஜாரில் வெளுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். புளிப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு தான், காரக்குழம்புக்கு. அது ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பெருங்காயை கட்டி பெருங்காயம் சேர்த்து கொதிக்க விடுறேன். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கல் உப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாடியில் வச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லது. நான் அன்றைக்கி உப்புக்கு வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சிறுகூரை கூட்டுக்கு வந்து குக்கர் 3 விசில் வந்து அதை இறக்கி வச்சுருக்கோம். அதுக்கு தாளிப்பயிர் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கீரை கூட்டு கொடுக்கறதுனால நான் இன்றைக்கி மிளகாத்தூள் ஆட் பண்ணலை. தேவைப்பட்டவங்க கொஞ்சம் சிறுகீரை கூட்டில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பழுத்த பச்சை மிளகாயை 2 கீரி வேக வைக்கும் போதே சேர்த்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதனால் இந்த மிளகாய் காரமே போதும்னு, இதுவே போதும். சில பேருக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட இந்த கீரை கூட்டில் வேக வைக்கும் போது சேர்த்து வேக வச்சிடலாம். எனக்கு காரம் வந்து இந்த காரம் போதுமானது. இப்போ இந்த தாளிப்பு வந்து அந்த வேக வச்சு எடுத்த கீரை கூட்டில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த கீரை கூட்டுக்கு அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுது 2 டேபிள் ஸ்பூன்னு, தேங்காய் சோம்பு அரைச்சி வச்ச விழுதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வர விடணும். அந்த தாளிப்பும் இந்த தேங்காய் விழுதும் சேர்ந்து ஒரு கொதி வர விடணும் அந்த கீரை கூட்டில். இந்த கீரை கூட்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வேர்க்கடலெல்லாம் சேர்க்கறதுனால நல்ல ப்ரோட்டீன் பசங்களுக்கு கிடைக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போன பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறோம். தேங்காய் சோம்பு அரைச்சி வச்ச விழுதை நல்லா சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லமாவது நாட்டு சர்க்கரையாவது கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் வந்து ஒரு துண்டு வெல்லம் சேர்க்கும்போது உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் அதை டேலி பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக வந்து ஒரு புளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் மேலாவில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடும். இப்போ சுவையான காரக்குழம்பும் சிறுகீரை கூட்டும் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.